ஹலோ மைடியா கிரிக் டிவி ஃபார் யூ மக்களே. எஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஒரே இன்ஜூரி வீடியோவாக பண்ண வேண்டிய நிலமை வந்து எனக்கு வந்துருச்சு. இந்த ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டாலே இப்படிதான், ஒரு சில பிளேயர்ஸ் வரமாட்டாங்க, ஒரு சில போர்ட்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் டக்குன்னு காயமாவாங்க, அவங்களுக்கு இன்ஜூரி ஆகும், பயோபபிள் ப்ரெஷர் ஆகும். இதெல்லாம் பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, ஆன்ரிக் நோக்கியா சவுத் ஆஃப்ரிக்காவை தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸில் அவரோட பேருக்கு எந்த அளவுக்கு பலம் அப்படிங்கிறது, ரபடா மாதிரி ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணாமல் இவரை ரீடைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இவர் மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவர் ஆக்சுவலி யாருக்கோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தார், இவர் ஆக்ஷனில் கூட எடுக்கல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து சீல் பண்ணிட்டார் அவரோட இடத்த டெல்லி கேபிட்டல்ஸில் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் அவர் விளையாண்ட அந்த ரெண்டு மூணு சீசன் வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து 148க்கு மேலே போடக்கூடிய ஒரு பவுலருங்க, அசால்ட்டாக 150 டச் பண்ணுறாரு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மேலே ஒரு ஹைக்கு பயங்கரமாக இருக்குது, ஹைப் இருக்குது. ஓகே, என்ன மேட்ரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜூரிங்க, ஹிப் இன்ஜூரி, சின்ன இன்ஜூரியெலாம் இல்லை, பலத்த பெத்த இன்ஜூரி தான். ஸோ அந்த இன்ஜூரி கன்சர்ன் வந்து இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தலைவன் மிஸ்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2022. இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடணும், ஏன்னா நிறையா டிசி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, ஐபிஎல் வந்தாலும் வருவலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவரோட இன்ஜூரி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் பங்களாதேஷ் டூர் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா விளையாட போகிறாங்க, அதிலேயே இவரோட பேர் இல்லை. ஸோ ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஐபிஎல் இந்த வருஷம் கண்டிப்பாக மிஸ்ட் அவுட் பண்ணிடுவார் அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ அஃபீஷியலாகவே கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இது டிசிக்கு ஒரு பெரிய இது தாங்க, ப்ளோ தாங்க. ஏன்னா அவங்க வந்து அவரை பெருசாக நம்பினாங்க, அண்ட் ரீட்டெயின்லாம் பண்ணாங்க இல்லையா. இப்போ அவர் இல்லை, ரபடா வேற இல்லை, அங்கே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை அவங்க இன்னும் அணுகியிருப்பாங்க, ஏதாவது கரெக்டாக ஒரு பிளேயரை, ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை எடுப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்ரிக் நோக்கியாவை மிஸ் பண்ணுவீங்க ஐபிஎல் 2022? என்னை பொறுத்த வரைக்கும் டிசி கூட விளையாடுற எல்லா டீமுக்கும் இது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப மோசங்க, அப்பா பவர் பிள்ளையிலே விக்கெட் எடுத்து தொலைஞ்சிடுவார், இடையிலையும் அடிக்க விட மாட்டார், அவரோட ஒரு நாலு ஓவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா டீமுக்கும், இதுக்கப்புறம் அது இருக்காது அப்படிங்கிறது தான். பட் ஹோப்ஃபுல்லி அவர் திரும்பி வந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவரோட உடம்பு ரொம்ப முக்கியம், சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் அண்டு வேர்ல்டு கப்லாம் வருது, ஸோ அதுக்குள்ளே ரெடியாகி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். உங்களோட கருத்து இதை பற்றி நோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடுபடுது. திஸ் இஸ் வீஜ் 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 மணி.